தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வசதியாக மேலும் 4 தேர்வு மையங்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். அரசு கொள்முதல் செய்த 8 லட்சம் செட் ஆஃப் பாக்ஸ்கள் காணவில்லை. தமிழ்நாடு கேபிள் டிவி நிறுவனத்தின் புதிய தலைவர் சிவக்குமார் தகவல். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தடுப்பு விதிகள் தீவிரமாக அமல். நோய் தொற்று பரவாமல் தடுக்க சென்னை மாநகராட்சி முடிவு. கன்னியாகுமரி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பு காரணமாக மழை நீர் தேக்கம். ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்படும் முன் தண்ணீரை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை. சத்தியமங்கலம் அருகே மலை கிராமங்களில் தொடர்ந்து மின்தடை. குடிநீர் விநியோக பாதிப்புடன் மாணவர்கள் ஆன்லைன் கல்வி கற்பதிலும் சிக்கல் என புகார். ராணிப்பேட்டையில் மழைநீரில் குரோமிய கழிவுகள் கலந்ததால் ஆபத்து. நிலத்தடி நீர் மாசுபடுவதால் உடனே அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. பிரதமர் மோடி வாரணாசியில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை கர்நாடக முதல்வர் எடியூரப்பா இன்று சந்திக்கிறார். நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளாகியும் தேச துரோக சட்டத்தை கடைபிடிப்பது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சதவீத காவல்துறையினர் கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் போட்டுள்ளதாக சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் உயிரிழந்த விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண் கடனை தள்ளுபடி செய்ய கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளதாக அம்மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா தனது படைகளை வாபஸ் பெறுவது தவறான முடிவு என கூட்டுப்படை கமாண்டர் ஜெனரல் டேவிட் பீட்டரஸ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் முக்கிய பகுதியை கைப்பற்றிய தாலிபன் தீவிரவாதிகள் தங்கள் கொடியை பறக்கவிட்டுள்ளனர். ரிஷப் பந்தை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியின் உதவியாளரான தயானந்தா என்பவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வசதியாக மேலும் 4 நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக மாணவர்களின் வசதிக்காக செங்கல்பட்டு, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய நகரங்களில் நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் இதனால் தேர்வு மையங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார். ஏற்கனவே தமிழகத்தில் 14 நகரங்களில் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் அது தற்போது 18 நகரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேபிள் டிவி நிறுவனத்தின் தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள குறிஞ்சி சிவக்குமாருக்கு ஈரோட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியின் போது வாங்கப்பட்ட 34 லட்சம் செட்டாப் பாக்ஸில் தற்போது 26 லட்சம் செட்டாப் பாக்ஸ் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாகவும், மீதமுள்ள 8 லட்சம் செட்டாப் பாக்ஸுகளை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் சிவக்குமார் கூறினார். அரசு கேபிள் டிவி நிறுவனம் 400 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதாக கூறிய அவர், இதனை மீட்டுக் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் சிவக்குமார் தெரிவித்தார். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது.
இந்தியாவில் கொரோனா மூன்றாம் அலை வீசக்கூடும் என வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எச்சரிக்கும் சூழலில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் பொருட்படுத்தாமல் வழக்கமாக நடமாடுவதை காண முடிகிறது. குறிப்பாக சென்னையில் வணிக வளாகங்கள் காய்கறி சந்தைகள் ஜவுளிக் கடைகளில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் காற்றில் பறக்கவிடுகின்றனர். தொடர்ச்சியாக மருத்துவர்கள் எச்சரிப்பதை தொடர்ந்து சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தடுப்பு விதிகளை தீவிரமாக அமல்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. காவல்துறையினரிடம் இணைந்து நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் எங்கும் கூட்டம் அதிகமாக உள்ளதால் கடைகள் தனியார் நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் காய்கறி சந்தைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற விதிமுறை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. வழிமுறைகளை கடைபிடிக்காத கடைகள் வணிக வளாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்ட தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள 7 தேசம் பேரூராட்சிக்குட்பட்ட நித்திரைவிளை கிராமத்தில் சுமார் 1000 குடியிருப்புகள் உள்ளன. கடலோர பகுதியை ஒட்டியுள்ள இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் மழைநீரும் கழிவுநீரும் தேங்கியிருந்த பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழைநீர் செல்ல வேண்டிய நீர்ப்பாதைகளை தனி மனிதர்கள் சிலர் அடைத்து வைத்துள்ளதால் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் முதல் ஊராட்சி அதிகாரி வரை பலமுறை இப்பகுதியினர் மனு அளித்துள்ளனர். ஆனாலும் இதுவரையிலும் எந்தவொரு நபரும் இப்பகுதி மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வரவில்லை. இந்நிலையில் கேரளாவில் புதிதாக கண்டறியப்பட்ட ஜிகா வைரஸ் அதிகமாக பரவியுள்ள திருவனந்தபுரம் மாவட்டத்தை ஒட்டிய இந்த பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி இந்த பகுதி மக்களுக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதனால் போர்க்கால அடிப்படையில் இங்கு தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள கேர்மாளம் திங்களூர் ஊராட்சிகளில் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 40 கிலோமீட்டர் தூரம் உள்ள மின்பாதை மிகவும் பழுதடைந்து வயர்கள் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் மின்சாரம் கசிந்து அவ்வப்போது மிக குறைந்த அழுத்த மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதனால் விவசாய மின் மோட்டார்கள் மற்றும் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குடிநீர் மின் மோட்டார்களை இயக்க முடியாமல் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த கிராம மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே 2 தினங்களாக மீண்டும் மின் விநியோகம் தடைப்பட்டதால் குடிநீர் தொட்டிக்கு தண்ணீர் ஏற்ற முடியாமல் குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக தடைபட்டுள்ளது. குடிநீர் இல்லாததால் கால்நடைகளுக்கும் தண்ணீர் வைக்க முடியாமல் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகள் செல்போன்களுக்கு சார்ஜ் போட முடியாமல் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பிரச்சினைக்கு அரசு உடனடி தீர்வு வழங்கும் வகையில் கடம்பூர் மின்பாதையிலிருந்து மின்சாரம் விநியோகம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் டிசிசி எனப்படும் தமிழ்நாடு குரோமியம் அண்ட் குரோமேட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட இந்த தொழிற்சாலையில் 2.27 லட்சம் மெட்ரிக் டன் குரோமியம் என்ற வேதிப்பொருள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாளடைவில் தொழிற்சாலை வளாகத்திலிருந்த குரோமிய கழிவுகள் மழை நீரில் கலந்து நிலத்தடி நீர் மாசுபடுவதால் மனிதர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை, ஆண்மை குறைவு, உடல் ஊனம் போன்ற பல்வேறு வியாதிகள் ஏற்படுகின்றன. இதனால் இந்த குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டுமென ராணிப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான காந்தி தொழிற்சாலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குரோமிய கழிவுகளை நிரந்தரமாக அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் தொடர் முயற்சியாக வாராந்திர கோவிட் மேலாண்மை சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமைச் செயலர் அஸ்வினிகுமார் உள்ளிட்ட சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா நிலவரம், 3வது அலையை எதிர்கொள்ள அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பூசி குறித்து படக்காட்சி மூலம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கினர். கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர், 21 குழந்தைகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருப்பது கவலை அளிப்பதாகவும், அனைத்து குழந்தை நல மருத்துவர்களும் பொதுநல மருத்துவர்களும் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படுகிறதா என்பதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு கோவிட் மருத்துவமனையில் கொரோனாவால் 21 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருப்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார்,
ஐந்து குழந்தைகளுக்கு தாய்மார்கள் மூலம் தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள 16 குழந்தைகளில் 12 குழந்தைகள் 5 வயதிற்குட்பட்டவை என்றும் கூறினார். குழந்தைகளுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பெற்றோர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். விரைவில் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடி 7 கட்ட அகழாய்வில் அகரம் என்ற இடத்தில் அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய சுடுமண் பொம்மை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அகரத்தில் இதுவரை 7 குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. இதில் மூன்றாவதாக தோண்டப்பட்ட குழியில் 65 சென்டிமீட்டர் ஆழத்தில் அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய பெண்முகம் கொண்ட சுடுமண் பொம்மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்கள், மூக்கு, உதடுகள் என அனைத்தும் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காதிலும் நெற்றிகளும் ஆபரணங்களுடன் காணப்படுகிறது. முகத்தை சுற்றிலும் அழகுக்காக சிவப்பு நிற வர்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது. தலைமுடியை இழுத்து வைத்து இடதுபுறமாக பெரிய அளவில் கொண்டை போடப்பட்டுள்ளது. கையினால் கலையின் சத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சுடுமண் பொம்மை ஆய்வாளர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சுடுமண் பொம்மையின் காலம் குறித்த ஆய்விற்கு அனுப்ப உள்ளனர். நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோ நிறுவனம் பாரம்பரிய அந்தஸ்து அளித்து நேற்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. நீலகிரி மலை ரயில் 1899 மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே பல் சக்கரத்தில் இயங்க துவங்கியது. தற்போதும் ரயில் நீராவி இன்ஜினில் தான் இயக்கப்படுகிறது. இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஜூலை 15 யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தது. அங்கீகாரம் கிடைத்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 16வது ஆண்டு துவங்கியுள்ள நிலையில் கொரோனா பாதிப்பால் நீலகிரியில் உள்ள ரயில் நிலையங்கள் வெறிச்சோடி காணப்படுவது வருத்தம் அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் கபினி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் அணையில் பாதுகாப்பு கருதி கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் 12,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1,500 கன அடியாக உள்ளது. மொத்தமாக 2 அணைகளில் இருந்து தற்பொழுது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேரளாவில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் தேதியே தொடங்கினாலும் இடுக்கியில் எதிர்பார்த்த அளவு மழை பெய்யவில்லை. ஆனாலும் ஜூன் 2வது வாரத்தில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து 5,488 கன அடி வரை அதிகரித்தது. 4 நாட்களுக்கு முன்பு 1,300 கன அடியாக இருந்த முல்லை பெரியாறு அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து தற்போது வினாடிக்கு 1,830 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணை நீர்மட்டமும் 126.85 அடியிலிருந்து 127.10 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 1,200 கன அடியாகவும் அணையில் நீர் இருப்பு 4,071 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. மாலை 5:30 மணி அளவில் 1000 கால் மண்டபத்திலிருந்து நடனமாடியபடி நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் கோவில் சிற்சபைக்கு உள்ளே சென்றனர். அதன் பின்னர் தீபாராதனைகள் முடிந்த பின்னர் 6 மணி அளவில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். சரியான திட்டமிடல் இல்லாமல் 3 மணிக்கே பக்தர்கள் அனுமதி என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மதிய முதலே 1.5 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் 3 மணி நேரம் தாமதமாக 6 மணிக்கே பக்தர்கள் வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டனர். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆண்டுதோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2021-2022 ஆண்டிற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழறிஞர்கள் 58 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 72 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். தமிழ் பணி ஆற்றியமைக்கான ஆதாரங்கள், தமிழ் பணி செய்து வருவதற்கான தகுதிநிலை சான்றை 2 தமிழறிஞர்களிடம் பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவம் நேரிலோ அல்லது தமிழ் வளர்ச்சித்துறையின் வலைதளத்திலோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அளிக்கப்பட வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.
தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த பெரும்புலியூர் வராகி அம்மனுக்கு யாகசாலை பூஜை செய்து சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது. ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு ஆறாம் நாளான வியாழக்கிழமை யாகசாலை பூஜை செய்து சந்தனம், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் ஆகியனவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரமான செந்தூரா அலங்காரத்தில் வராகியம்மன் எழுந்தருளினார். சத்ரு, ஓமம், கடன் மூன்றையும் பாவிக்கும் வராகியம்மன் எதிரி இல்லாத தன்மையையும் நோய் இல்லாமை, கடன் இல்லாத தன்மையும் அருள் பாலிக்கிறாள் என்பது இந்த அலங்காரத்தின் சிறப்பு என நவராத்திரி புராணம் கூறுகிறது. இந்த ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ளது ஜவ்வாதுமலை தொடர். இங்கு நம்மியம்பட்டு, நெக்கினி, கொலையம், பாலாம்பட்டு, அமிர்தி உள்ளிட்ட சுமார் 8 மேற்பட்ட மலை கிராமங்களும் அமிர்தி சிறு மிருக காட்சி சாலையும் அமைந்துள்ளது. இவற்றிற்கு செல்ல முக்கிய பாதையாக இருந்து வந்த நாகநதி காட்டாற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் கடந்த ஆண்டு பெய்த நிவர் புயலில் சேதமடைந்தது. இதனையடுத்து அங்கு உயர்மட்ட மேம்பாலம் வனத்துறையினரால் கட்டப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் ஆற்றை கடக்க ஏதுவாக தற்காலிக சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 8 தேதி பெய்த கனமழையால் தற்காலிக சாலை காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இதனால் தற்போது வனத்துறை சார்பில் தற்காலிக தரைப்பாலம் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா இந்திய மொழிகள் சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய அலுவல் மொழிகள் துறை, இந்தியாவிற்கு என தேசிய மொழிகள் எதுவும் கிடையாது என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பினால் எந்த மொழியில் பதிலளிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் பதில் அளித்திருந்தது. மேலும் தகவல் தரும் அதிகாரி ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு இந்தியில் பதிலளித்தால் அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்றும் பதிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்பதில் குறித்து அதிர்ச்சியடைந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்தி திணிக்கப்படுவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும், கோவின் இணையதளத்தில் முக்கிய பிராந்திய மொழிகள் இணைக்கப்பட்டது போல் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம் பகுதியில் வராக நதி ஆற்றில் வேகான் ஓடை எனும் இடத்தில் கஜா புயலின்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2000 மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்தது. இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் சேதமடைந்த தரைப்பாலத்தை முழுமையாக அகற்றி மேலும் 2 உயர்த்தி கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் முடிக்கப்பட்டது. ஆனால் தரைப்பாலத்தின் பக்கவாட்டில் உள்ள பகுதி தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் கோடையில் பெய்த கனமழையால் இப்பாலம் சேதமடைந்துள்ளது. எனவே பருவமழைக்கு முன்பாக இப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் முன் சன்னதி வீதியில் கோவிலுக்கு சொந்தமான பல இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் பரணிதரன் தலைமையில் 100 மேற்பட்ட காவல்துறையின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 10 மேற்பட்ட கடைகளை அகற்றினர். மேலும் கோவில் முன் உள்ள அசைவ உணவகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் செயல்பட்டு வரும் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் ஒன்றில் தோட்டக்கலைத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தின் அறையின் முன்புறம் வருவாய்த்துறை தொடர்பான பல்வேறு ஆவணங்கள், பழைய வேளாண்மைத்துறை அலுவலக ஆவணங்கள் சாக்கு பைகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்கள் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டுள்ளதால் சாலைகளில் சுற்றித் திரியும் ஆடு மாடுகள் மேய்ந்து ஆவணங்களை தின்னும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆடு ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களை உணவாக தின்றுள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு ஆடுகள் தின்றது போக உள்ள மீதமுள்ள அரசு ஆவணங்களையாவது பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே போரூர் ஏரியில் மருத்துவ கழிவுகள் குப்பைகளை கொட்டப்படுவதாக செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக காஞ்சிபுரம் மாவட்ட திட்ட இயக்குநர் ஜெயசுதா தலைமையிலான மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் போரூர் ஏரியில் குப்பை கொட்டி வரும் ஐயப்பன் தாங்கல் பகுதியில் ஆய்வு செய்தனர். ஏரியில் குப்பை கொட்டுவதை தடுக்க முதற்கட்டமாக நுழைவாயிலை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றி வேறு இடத்தில் மாற்றுவது குறித்து மேற்கொண்ட ஆலோசனையில்
புதிதாக நிறுவப்பட்டு மயோ மைனிங் என்னும் அதீத வெப்ப உலை மூலம் அழிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் ஏரியின் சுற்றுப்புற அளவிற்கு பென்சிங் அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தேசூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 3 மாத காலமாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளுக்கு உரிய பணம் வழங்காததை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கதவை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் தராமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருவதாகவும் மேலும் அதிகாரிகள் யாரும் அலுவலகத்திற்கு வராததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை நடத்தினர். தகவல் அறிந்த தேசூர் காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. 80 மூட்டை நெல் போட்டிருக்கேன், நாங்க வயசானவங்க, யாரும் எங்களுக்கு ஆதரவு கிடையாது, எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் காசு கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் சார், நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பேரூராட்சியில எங்க ஒழுங்குமுறை நெல் போட்டேங்க, போட்டு 3 மாசம் ஆகுது. என்ன மாதிரி ஒரு 500-600 விவசாயி நெல் போட்டிருக்காங்க. 4/4/2021 தேதியில் உள்ள வர இருந்து இன்னைக்கு 7வது மாசம் வரை உள்ள பணம் இதுவரைக்கும் பட்டுவிட பண்ணலங்க. ஆவடி அடுத்த அரிக்கம்பேடு கிராமத்தில் வங்காளதேசம் நாட்டைச் சேர்ந்த மகபூ ஷாஹாம் பாட்ஷா என்பவர் கட்டிடப் பணியில் ஈடுபட்டு வந்தார். இதுகுறித்து மத்திய உளவுத்துறை போலீசாருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை பிடித்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பாட்ஷா கடந்த 2015ஆம் ஆண்டு வங்கதேச நாட்டிலிருந்து ஆற்றுப்பாதை வழியாக தப்பி மேற்கு வங்காளம் வந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சென்னைக்கு வந்துள்ளார். பின்னர் அவர் ஆவடி அருகே அரிக்கப்பேடு பகுதியில் வட மாநிலத்தவர் என கூறிக்கொண்டு கட்டிடப் பணியில் ஈடுபட்டுள்ளார். இவர் கள்ளத்தனமாக இந்தியா வந்து தங்கியிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாட்ஷாவிற்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் அதனை கட்ட தவறினால் 6 மாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்று தீர்ப்பளித்தார். இந்நிலையில் அவரை போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சிவனடியார்கள் திருவாசகம் பாடி நடனமாடி மனு அளித்தனர். சிதம்பரத்தில் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகருக்கு 2.5 ஏக்கரில் கோயில் உள்ளது. இந்த கோயிலை சுற்றி பலர் ஆக்கிரமித்து உள்ளனர். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோயில் புனிதத்தை காக்க வேண்டும் என கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சிவனடியார்கள் திருவாசகம் பாடி கைலாய நடனமாடி மனு அளித்தனர். ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ந்து சிவபக்தர்களை மிரட்டுவதும் கொலை மிரட்டல் விடுவதும் தொடர்கிறது என்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி ஆயுள் தண்டனை பெற்று தற்போது வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள வேலூர் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் தான் சிறைக்கு வந்துவிட்டதால் தனது மகனின் படிப்பு பாதியில் நின்றுவிட்டதாகவும் SRM கல்லூரியில் படிக்கும் எனது மகனின் படிப்பை தொடர உதவ வேண்டும் எனவும் சிறை அதிகாரிகளிடம் கிருஷ்ணன் கூறியுள்ளார். இதையடுத்து வேலூர் மத்திய சிறை SP ருக்குமணி எழுதிய கடிதத்தை ஏற்றுக்கொண்ட SRM கல்லூரி நிர்வாகம் கிருஷ்ணனின் மகன் படிப்பை தொடர உதவுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அவர் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவிப்பு செய்து பதில் கடிதம் எழுதியுள்ளது. இத்தகவல் அறிந்த சிறைவாசி கிருஷ்ணன் தனது மகனுக்கு இலவசமாக கல்வி அளித்தமைக்காக SRM கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் பேட்ட வாய்த்தலை காவிரி ஆற்றிலிருந்து பிரியும் உய்யக்குண்டான் வாய்க்கால் திருவரம்பூர் வாழவந்தான் கோட்டை ஏரியில் சேமிக்கப்பட்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 17 ஏரிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இதன் மூலம் சுமார் 3000-க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் சாகுபடி வசதி பெறுகிறது. இந்நிலையில் இந்த 2 வாய்க்கால்கள் கல்லணை கால்வாயிலிருந்து தண்ணீர் குழாய்கள் மூலமாக கொண்டு சேர்ப்பதற்கும் ஆச்சாம்பட்டி INR அணைக்கட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கான சாத்திய கூறுகளை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் துறவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரம் பிரசன்னா காலனி பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த 7 நாய்க்குட்டிகள் உணவில் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த விலங்கு நல ஆர்வலர்கள்
கால்நடை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக விலங்கு நல ஆர்வலர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரையில் கடந்த சில நாட்களாகவே கால்நடைகளின் மீதான வன்முறை சம்பவம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 3 மாதத்தில் 21 நாய்களுக்கு விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கட்டப்பட்டு வனச்சரகத்திற்குட்பட்ட எல்லநள்ளி அருகே உள்ள ஜோதிநகர் எனும் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியில் சிக்கிய 3 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை ஒன்று உயிருக்கு போராடி வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனவிலங்கு பாதுகாப்பு மீட்புக் குழுவினர்கள் பாதுகாப்பு உடை அணிந்து சிறுத்தையை உயிருடன் மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்நிலையில் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுத்தை உயிரிழந்தது. சிறுத்தை உயிரிழந்தது குறித்து சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட வன அலுவலர் குருசாமி தபேலா தெரிவித்தார். கோவை மாவட்டம் நீலம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட குளத்தூரில் தட்டான் தோட்டம் பகுதியில் சக்திவேல் என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத சில நபர்கள் அவரது வீட்டில் இருந்த விலை உயர்ந்த 10 கோழிகளை திருடி சென்றுள்ளனர். மேலும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களை அடித்து உடைத்துள்ளனர். சில கேமராக்களை அதன் திசையை மாற்றி திருப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து அதே பகுதியில் உள்ள சுகுமார் என்பவரின் வீட்டிலும் மதில் சுவர் தாண்டி உள்ளே வந்து நோட்டமிட்டு உள்ளனர். அப்போது அப்பகுதியில் இருந்த நாய்கள் குறைத்துள்ளன. வீடுகளில் விளக்குகள் எரிந்ததால் உடனடியாக அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தப்பி செல்லும் போது அவர்கள் கொண்டு வந்த கத்தி, கொடுவாள் மற்றும் அரிவாள் ஆகிய ஆயுதங்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றனர். இந்த திருட்டில் 5 பேர் ஈடுபட்டிருப்பது அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இந்த புகாரின் பேரில் கண்காணிப்பு கேமராக்களில் உள்ள காட்சிகளின் உதவியுடன் கோழி திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பொள்ளாச்சியிலிருந்து ரேஷன் அரிசியை கேரளாவுக்கு அதிக விலைக்கு கடத்தி சென்று விற்பனை செய்வதாக பொள்ளாச்சி சார் ஆட்சியர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் திம்பம்பட்டி பகுதியில் உள்ள சந்தேகத்திற்கிடமான குடோனில் அதிரடி ஆய்வு நடத்திய போது அங்கு பல்வேறு பெயர்களில் மூட்டை மூட்டையாக சுமார் 10 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு பகுதியைச் சேர்ந்த முகமது தௌஃபிக் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் பொதுமக்களிடம் ரேஷன் அரிசி பெற்றுக்கொண்டு அதை பல்வேறு பெயர்களில் மூட்டையாக கட்டி கேரளாவுக்கு கடத்திச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக தெரியவந்தது. இதையடுத்து முகமது தௌஃபிக்கை கைது செய்தனர். நாகை மாவட்டம் காயரோ கணசுவாமி உடனுறை நீலாயதாட்சி அம்மன் கோவில் ஆணி திருமஞ்சன விழா விமரிசையாக நடைபெற்றது. ஆணி திருமஞ்சனத்தையொட்டி கோவிலில் உள்ள நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சந்தனம், பால், தேன், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய நடராஜருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி தேயிலை தோட்ட தொழிலாளரின் 5 வயது குழந்தை கழுத்து இறுக்கப்பட்டு இறந்த நிலையில் இறந்தது. குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொல்லப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அர்ஜுனன் தொடுபுழா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா திருவேற்காட்டில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி முன்களப் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த சில நாட்களாக வாழ்பாறை மற்றும் ஆனைமலை, ஆழியாறு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வாழ்பாறை மலைப்பகுதிகளிலிருந்து ஆழியாறு அணைக்கு தண்ணீர் வரக்கூடிய கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு என்பதால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்பதால் அருவியையும் வெள்ளப்பெருக்கையும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது.
சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த சீரங்கனூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தனின் இளைய மகன் ஸ்ரீகாந்த் தனது வீட்டருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக வாழ்வாதாரம் இழந்து உணவுக்கே வழியில்லாமல் தனது குடும்பம் சிரமப்பட்டு வருவதை உணர்ந்த மாணவன் ஸ்ரீகாந்த் தனது கலை அறிவாற்றல் திறனை கொண்டு பல்வேறு வடிவங்களில் வண்ண வண்ண பட்டங்களை வானுயிர பறக்கும் விதமாக வடிவமைத்து தனது பள்ளி நுழைவாயிலின் கதவில் கட்டி விற்பனை செய்து வருகிறார். இவ்வழியாக வாகனத்தில் செல்பவர்கள் தங்களது குழந்தைகளுக்காக இந்த பட்டங்களை வாங்கி செல்வதால் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு தனது குடும்பத்தின் சுமையை குறைத்து வருகிறார் ஸ்ரீகாந்த். மாணவனின் பொறுப்பான இந்த செயலை அப்பகுதியினர் வெகுவாக பாராட்டியுள்ளனர். வேலூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமார் 1000 கோடி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களாக மாநகர சாலைகள் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் மிக காலதாமதமாக நடைபெற்று வருவதாலும் தற்போது மழை பெய்து வருவதன் காரணமாகவும் சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. எனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே லிங்கப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் உச்சிக்காடு. இவர் தனது பசுமாட்டை மேய்ச்சலுக்காக தோட்டத்து கிணற்றின் அருகே கட்டி வைத்திருந்த போது எதிர்பாராத விதமாக 90 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. இதுகுறித்து உசிலம்பட்டி தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி பசுமாட்டை பத்திரமாக மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வழிமறித்து கற்களால் தாக்கி சென்றுவிட்டனர். இதில் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. இதுகுறித்து மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பொன்னமராவதி உட்கோட்ட காவல்துறை சார்பில் பெட்டிஷன் மேளா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் காவல் நிலையங்களில் நிலுவையில் தேங்கியுள்ள மனுக்கள் மற்றும் குடும்ப பிரச்சினை காரணமாக வழக்கு பதிவு செய்ய முடியாத புகார்களை சுமூகமான முறையில் தீர்வு காணும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை குன்றத்தூர் அடுத்த கோபர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சுந்தரராஜன். இவர் தனது மனைவி லட்சுமி மற்றும் 2 பேருடன் தனது ஆட்டோவில் தாம்பரம் தர்கா சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றபோது ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சுந்தரராஜன் மற்றும் ஆட்டோவில் பயணித்த இருவர் தாம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மேல அனுப்பானடி அருகில் கீழ்மதுரை ரயில் நிலையம் உள்ளது. கருவேல மரங்கள் நிறைந்த இப்பகுதியில் மாடுகள் அதிக அளவில் கட்டப்பட்டு வைக்கோல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சில நபர்கள் வைக்கோல் படப்பிற்கு தீ வைத்ததால் தீ மளமளவென பரவி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாகையில் கொரோனா தொற்றால் இறந்த அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணம் மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓசூர் எல்லையில் அமைந்துள்ள ஆனைக்கல் பகுதிகளில் தனிப்படை போலீசாரின் அதிரடி சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் 37 குற்றங்களில் ஈடுபட்ட 56 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள், 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்கள் மீட்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 17 காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமங்களில் பெண்களின் பாதுகாப்பு கருதியும் குழந்தை திருமணத்தை தடுக்கவும் சிறுமிகளுக்கு ஏற்படும் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் மாவட்ட காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் பெண்கள் உதவி மையம் துவக்க விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் புகார் அளிக்க 1-8-1 என்கிற தொலைபேசி எண், உதவி மைய அறிமுக விளம்பர பலகை வெளியிடப்பட்டது.